ஸோ கைஸ் நான் இடத்துல உங்க இதுலருந்த பாணி சேன்னைக்கு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸில் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களை பற்றி பார்க்க போகிறேங்க இதில் இதில் நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளோரர் சோலாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்களேன் இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் போலவே நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் இல்லையா இந்த உலகம் போலவே இந்த அண்ட சராசரமும் வேறு அண்டங்களில் இருக்கக்கூடிய உலகங்களுக்கோ இல்லை வேறு பரிமாணங்களுக்கோ அப்படி சும்மா அனாயசமாக அப்படி இங்கிருந்து போயிட்டு வரக்கூடிய ஆட்கள் தான் இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் பெரிய ஆட்டக்காரங்க சரிங்களா சும்மா ஏப்பசாப்பியான ஆள் கிடையாது பெரிய ஆடகாரங்க ஒரு சிலர் எல்லாம் வந்து அவங்களோட இந்த மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிறப்பு நின்று இருக்கும் அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி டிராவல் மட்டுமே இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி எந்த அண்டத்தில் எந்த மாதிரி உலகம் இருக்குது எந்த பரிமாணத்தில் எந்த மாதிரி இது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நல்ல அக்கு விற ஆணி வரை அவங்க வந்து தெரிஞ்சுருக்கக்கூடிய ஆட்களாக இந்த எக்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாமே இருப்பாங்க இப்போ வந்து ஒரு முதிர்ந்த நிலை இல்லாத ஒரு ஆன்மா பூமியிலேயே தொடர்ந்து பிறப்பு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்குது அப்போது இந்த ஆன்மா பார்த்திங்கன்னா ஒரு போர் அடிக்குதுங்க எனக்கு ஒரு பிக்னிக் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய மனோநிலைக்கு ஏற்றார் போல் வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலகமோ வேறு ஒரு அண்டத்துலேயோ இல்லை நம்மளுடைய அண்டத்திலேயே வெகு தொலைவில் எங்காவது ஒரு உலகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்மளை வந்து கூப்பிட்டு போய் விடுவாங்க கொஞ்ச நாள் ஒரு ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி மாதிரி இது சில மணி நேரத்துலேருந்து சில நாட்கள்லேருந்து சில நூறு வருடங்கள் வரைக்கும் தாராளமாக நாங்கள் இருக்கலாம் யாரும் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அடுத்த பிறப்பு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் சுற்றிட்டு வா இங்கேருந்து என்ன பாடம்படி ஒன்று இதெல்லாம் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிலும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்போது இந்த அளவுக்கு வெகு திறன் வாய்ந்தவர்களாக இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு 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 சப்ஜெக்ட் உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் நமக்கு ரெண்டு உலகம் இருக்குதுன்னு பார்த்தோம் ஒன்று ஃபிசிக்கல் இன்னொன்று மென்டல் ஃபிசிக்கலுங்கிற இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த உடனே எல்லாமே திட சம்பந்தமான பொருட்கள் இருக்கிறது ஃபிசிக்கல் வேர்ல்டு மென்டல் வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து அங்கே திட சம்பந்தமான பொருட்களே கிடையாது அங்கே உருவ அமைப்பே கிடையாது சரிங்களா அங்கே வந்து இந்த டிவி வந்து புஷ் அப்படின்னு ஆச்சுன்னு அந்த ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்களே புஷ்னு ஆச்சுன்னு எப்படி இருக்கும் புளி புள்ளியாக புளி புள்ளியாக கொடுக்கூடா இருக்கும்ல அப்படி தான் இருக்குமா மென்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்டாட்டி புஷ்ஷுன்னு சத்தம் மட்டும் வராது மற்றபடி அந்த அந்த எனர்ஜி வந்து பிப் புளி புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அந்த உருவமே அப்படி தான் இருக்குமா இப்போது ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல் வந்து அந்த சப்ஜெக்டை அந்த மாதிரி மென்டல் வேர்ல்டுக்கு ஒன்று கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போது போகும்பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுற எல்லாம் இருக்காது இப்போ எப்படி நம்ம வந்து இங்கேருந்து வண்டி தூக்கிட்டு போகிறோம் அப்படீங்களா அந்த மாதிரி வண்டி தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லை ஏதோ இருக்காது ஜஸ்ட்டு இங்கே இப்போ நான் இருக்கக்கூடிய மூலமாக கதவை திறக்கிற மாதிரி இருக்கும் போனால் ஒரு பெரிய ஒரு டனல் மாதிரி இருக்கும் என்னமோ இப்படி சுருள் சுருண்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துலேருந்து இப்படி கால் எடுத்து வச்சா அந்த பக்கம் ஒரு ஹாலில் போய் இப்படி நிற்போம் அவ்வளோதான் இவ்வளோ தான் ட்ராவல் அது அண்டம் விட்டு அண்டம் போயிருக்கும் இல்லை ஒரு பரிமாணம் விட்டு ஒரு பரிமாணம் போயிருக்கும் அது ஒரு செகண்ட் இப்படி கதவை திறந்தால் அந்த இடத்துல காலை வைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் அந்த அந்த இடத்துக்கு போயிருப்போம் இவ்வளோ தான் இருக்கும் மற்றபடி வேறு எந்த பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு ஸோ அதனால் கால அவகாசம் பிடிக்கிறதுலாம் கிடையாது கதவை திறந்து காலட்டி வைக்கிறதுக்கு எவ்வளோ நிறையா இருப்போது இவ்வளோ தான் சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ எங்களை வந்து ஒரு மென்டல் வேர்ல்டு கொண்டு கூப்பிட்டு போனாங்க ஸோ அந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் சொன்னால் அந்த டிவியில் வர அந்த ஸ்ட்ராட்டிக் மாதிரி புஸ் அது வந்துட்டு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் அந்த மென்டல் வேர்ல்டு இருக்கும் நிறைய ஆண்மக்கள் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்காங்க அங்கே வந்து அவங்க பிறப்பாகவே அதுதான் பிறப்பே அவங்களோடது ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து இருக்காங்க நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேயே பிறந்து பழகிட்டோம் அப்போது நம்மளோட எனர்ஜி வந்து அந்த மென்டல் வேர்ல்டு காட்டிலும் கொஞ்சம் கூட குறவாக தான் இருக்கும் அந்த மென்டல் வேர்ல்டில் வந்து எனர்ஜியினுடைய அந்த ஒரு ஒரு கடினத்தன்மையே இல்லைங்க அங்கே எனர்ஜி வந்து பயங்கர ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் அவங்க அதுக்கு பழகிருப்பாங்க அதனால் அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஆட்கள் அங்கே போனோம்னா நம்மளோட எனர்ஜி அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கசமுசு எங்கே போகிறதுனே தெரியாது நம்ம அப்படி தொலைஞ்சு போன மாதிரி ஆகி போயிடும் ஸோ அதனால் என்னோட எனர்ஜி வந்து அப்படியே இருக்க போச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு பட் ஓகே இதை ஒரு புது அனுபவமாக இருந்தது நான் இது வரைக்கும் மென்டல் வேர்ல்ட்ஸ் போனதில்லை ஸோ அந்த அந்த உலகம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது அப்படிங்கிறாங்க ஒரு சப்ஜெக்டு அப்போது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா ஸோ புதுசு புதுசு ஒவ்வொரு இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா ஸோ வந்து எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முன்னாடி அந்த ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸில் இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடும் பொழுதெல்லாம் நிறைய அந்த பரிமாணங்களை வந்து கதவுகளாக போட்டு அவங்க வந்து அந்த ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ்னால் பண்ண முடியும் இதில் இன்னும் பியூட்டி என்னென்னா ரொம்ப அதிகமான திறன் வாய்ந்த ரொம்ப அதிகமான ஒரு உயர்நிலை ஆன்மாக்கள்லாம் பார்த்தோம்னா இந்த வெள்ளியும் ஈயமும் சேர்ந்ததுன்னா அந்த அணுக்கூறுகள் எப்படி பின்னி பணஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன இடத்துல கூட அவர்கள் வந்து வாழ்ந்துகிட்ருப்பாங்களாம் ஸோ நம்மளுக்கு நம்மளை சுற்றி யார் இருக்கானே நம்மளால் யோசிக்கவே முடியாது ஒரு வெள்ளியும் ஈய்யமும் சேர்ந்ததுன்னா அதனுடைய அணுக்கூறு எந்த அளவுக்கு நெருக்கமாக பாண்டாக இருக்குமோ அதில் ஒரு எங்காவது ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும்ல அந்த கேப்பில் கூட அவர்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஹையர் லெவல் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் எல்லாமே வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போ ஒவ்வொரு அண்டங்கள்லாம் பார்க்குறதுக்கு முழுக்க முழுக்க அவர் என்ன சொல்கிறாரு ஃபிசிக்கல் வேர்ல்டு உலகம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா முழுக்க முழுக்க நெருப்பு நாள் ஆனது நீர் நாள் ஆனது ஐஸ்னால் ஆனது கேஸ் நாள் ஆனது அப்படின்ட்டு அந்த இடத்துலலாம் வந்து உயிர்கள் வாழ்ந்து இன்டெலிஜென்ட் லைஃப் பீயிங்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு பிரான் வந்து அவருடைய கருக்கடை வைத்தியம் ஆறுனு ஒரு தானே அந்த நூலில் நம்ம சித்தர்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க அண்டங்கள் போய் பார்த்த திருமூலன்னு அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கும் அதில் சொல்கிறார்ல நெருப்பு நாள் ஆண்ட ஆன அண்டத்தை பார்த்தேன் நீர் நாள் ஆன அண்டத்தை பார்த்தேன் ரத்தினங்கள் நிறைய நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய அண்டத்தை பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய அண்டங்களை பற்றி மூலர்புரான் சொல்கிறார் இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து அவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க எதுவுமே இல்லாமல் வெறும் இருட்டாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துலையும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு இப்போ இருட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டாக்டர் ஸ்டேஞ்சில் வர டோர்மாமும் அப்படிங்கிற மாதிரி மோசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க அவங்க வீட்டுக்கு அங்கே இருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா நம்மளால அங்கே போகலாம் வரலாம் நம்மளால பூச்சி வச்செல்லாம் ஒன்றும் தோந்தரவெல்லாம் பண்ண மாட்டாங்க டோர்மாமும் மருந்து நம்ம சாப்பிட்றலாம் மாட்டாங்க எல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் படத்துக்காக பண்ண ஒரு வேலை அது ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஸோ அந்த மாதிரி அண்டங்களும் அந்த இடத்துல இருக்க தான் செய்யுது அப்படின்ட்டு அப்போது இந்த மாதிரி இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் பார்த்தீங்கன்னா தங்களை வந்து ஒளி ரூபமாகவோ இல்லை இருட்டாகவோ கடினத்தன்மையோ இல்லை கடினத்தன்மை இல்லாமையோ எந்த மாதிரியும் அவர்களை வந்து தாங் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸேட்டடாக இருக்க மாட்டாங்க இடத்துக்கு ஏற்றார் போல தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த தன்மைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய பெருமையான ஒரு திறன் வாய்ந்த ஆட்களாக இந்த எக்ஸ்ப்ளோரர் சோல்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ஸோ ஹையர் டிமென்ஷன்ஸ் லோவர் டிமென்ஷன்ஸ் எங்கேயா இருந்தாலும் சரி டாய்ங்கி டாயங்கி நான் அசால்ட்டாக போட்டு வரக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பாஸ்ட்ல ப்ரிக்ரேஷனில் உட்கார வச்சு பார்க்கும்பொழுது ஆன்மாக்கள் வந்து பிற உலகங்களுக்கு போயிட்டு வந்தது அப்படின்லாம் சொல்லுமானால் என்ன பார்த்தீங்க என்ன எது அப்படின்னு சொன்னால் அவங்க பெருவாரியாக சொல்ல மாட்டாங்களாம் அவங்க என்னென்னா சி அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கும் தெரியக்கூடாது உனக்கும் தெரியக்கூடாது அதனால் அதை பற்றி என்னால் பேச முடியாது அப்படின்ட்டுருவாங்களாம் அப்போ டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இ உனக்கு சரிப்பா சரிப்பா சொல்லு என்ன பரவாயில்லப்பா உனக்கு ஏதோ ஒன்று போயிருப்பேயில்ல போனதில் ஏதாவது பிடிச்ச மாதிரி ஒன்று இருக்கும்ல உனக்கு வந்து அப்படி ஆஹா ஞாபகப்படுத்தினா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது என்ன அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு அம்மா எனக்கு இருக்குது ஏமாத்துறவில் தான் பட் டாக்டர் டேட்டாவை கலந்துர்றாரு அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம கேஸ் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் ஜீரோ ஸோ அதில் பார்க்கும்பொழுது இவங்க வந்து ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி அந்த இப்படி பிக்னிக் போகிற மாதிரி போயிட்டு வராங்க அப்போது அங்கே போகும்பொழுது டாக்டர் கேட்குறாரு நீங்கள் இந்த மாதிரி பூமியில் பிறந்துட்டீங்க அடுத்த பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் மாதிரி ஏதாவது போய்ட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் போயிருக்கோம் ஸோ ராதர் இட்ஸ் எ பர்சனல் ட்ரிப்பு ஸோ வேற ஒரு உலகங்களுக்கு போய்ட்டு வந்தது எல்லாமே உண்டு அப்படின்னோடனே உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து உன்னை அன்கம்ஃபர்டபுளாக பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை அவங்க சொல்லிடுறாங்க என்னால் அதை பற்றிலாம் பேச முடியாது அப்படின்ட்டு சரி சரி பரவாயில்லப்பா உன்னை நான் வந்து தொந்தரவு பண்ணணும்னு விருப்பம் இல்லை பட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வந்திருப்பே இல்லை போயிட்டு வந்ததில் ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமான ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கானா அம்மா ப்ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எனக்கு எப்படி ஒரு குழந்தை ஏமாத்துகிற மாதிரி ஏமாற்றிடுவோம்ங்க அம்மா அம்மா ப்ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்று அப்படியா சரி சரி நீ அந்த உலகத்தில் பிறந்திருக்கியோ அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லைல்லப்பா நாம் அங்கெல்லாம் பிறக்கல நான் வந்து ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி மாதிரி சும்மா நாங்கள் வந்து ஒரு டெம்பரரி டைம் பாஸ்க்காக நான் வந்து அந்த ப்ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போவேன் அதுவும் பூமி மாதிரி தான் இருக்கும் ஆனால் மனுஷங்கள்லாம் அந்த இடத்துல கிடையாது அப்படின்னோட அங்கே போய் என்ன பண்ண போகிற அங்கே போய் என்ன என்ன காரணத்துக்காக போகிற ஏதாவது ரெஸ்ட் எடுக்க போகிறியா பூமி மாதிரியே அது இருக்கும்னு சொல்கிறே இல்லை ப்ரூல் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு என்ன இருக்கும் வேறு எப்படி இருக்கும் பூமி கம்பேர் பண்ணும்போது அப்படின்னோன்னா பூமியை விட கொஞ்சம் கு குட்டி தான் அது வந்து என்ன சொல்கிறது பூமியை விட குட்டியாக இருக்குது சூரியனை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் குளிராக இருக்குது ஆனால் வந்து மலை மரம் புவு ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாமே இருக்குது ஆனால் கடலெல்லாம் எதுவும் இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் அது எல்லாமே இருக்குது அப்போது உன்னை யார் வந்து கூட்டிகிட்டு போனான் நீ எப்படி அந்த இடத்துக்கு போன அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு மாஸ்டர் நேவிகேட்டர் அப்படியான ஜுமு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நீ கூப்பிட்டு போனார் அப்படின்னா இப்போ இந்த ஜுமு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உன்னுடைய கைடு மாதிரியா அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம் கைடு கிடையாது அவங்கள வந்து நாங்கள் நேவிகேட்டர்னு கூப்பிடுறோம் அவங்க பெரிய ஆட்டக்காரங்க அவங்க கைடு கிடையாது ஆனால் அவங்க வந்து எங்களை நல்லா பார்த்துக்குவாங்க நம்ம எப்படி பாதுகாப்பாக கூப்பிட்டு போனோம் அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க பட் கைடுக்கும் அவங்களுக்கும் இல்லை அவங்க வந்து ஒரு நேவிகேட்டர் அவங்க பெரிய ஆட்டக்காரங்க மாஸ்டர் நேவிகேட்டர் அப்படி தான் நாங்கள் அவங்கள நேவிகேட்டர்ஸ்னு கூப்பிடுவோம் அந்த அந்த இடத்துல அவங்க இருந்து எங்களுக்கு இது பண்ணி தராங்க ஓ சரி 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 பரவாயில்ல உங்க கூட யார் வந்தால் நான் வழக்கம் நான் தனியாக தான் இந்த இடம் வந்தேன் பட் ஜும்மா என்ன பண்ணுவார்ன்னா வேறு ஒரு சில குரூப்ஸில் இருந்து இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களையும் கூப்பிட்டு வரது அவருடைய வழக்கம் ஸோ ஜுமுவை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் என்னென்னா அவர் ரொம்ப ஜாலியான ஆள்பா அவர் வந்து ஒரு நம்ம ஊரில் போ புரியற மாதிரி சொல்ல போனால் ஒரு கைடு மாதிரி அவர் அவருக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடத்த பற்றி அது என்ன இது என்னென்னு கேட்டால் அவர் வந்து விளக்கி சொல்கிறதுக்கெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போது அந்த கிரகம் வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த ப்ரூல்னு சொல்லக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்குது அங்கே உயிர்கள் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் அந்த இடத்துல ஆனால் த நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தவக்காளையா பாம்பு நீர் வாழ்வனா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது ஓ அப்படியா இப்போ வேறு என்ன பார்க்க போனீங்க அங்கே வேறு என்ன இருக்குதுன்னு நினைக்கிற அப்படின்னு ஒன்று நாங்கள் வந்து நீர்வாழ் வண்ணம் பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்ல நிலவாழ் உயிர் ஒண்ணம் ஒன்று இருக்குது அதை பற்றி தான் நாங்கள் வந்தால் வள அதை பற்றி தான் கவலைப்படுவோம் அங்கே போய் நாங்கள் அது கூட தான் இது பண்ணுவோம்னா அப்படியா உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அது பார்த்தது ஆமாம்மா ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஒரு சந்தோஷப்பட்டு என்னோடய ஃபேவரெட் வந்து ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து பூனையினுடைய உருவமைப்பு கொண்டாலும் ஒரு குட்டி கரடி மாதிரி இருக்கும் அது அது ரொம்ப அழகாக இருக்கும் முஸ்முசுன்னு ரொம்ப நல்ல ஒரு இது அது வந்து இப்படி கட்லியாக இருக்கும்னு சொல்லுவாங்களே கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி முஸ்முசுன்றது இப்படி நல்லாயிருக்கும் அந்த கரடி பொம்மையை கட்டி பிடிச்சி அப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அது படிக்கிறது அப்படின்ட்டு நமக்கு பூமியில் வந்த மாதிரி ஒரு மிருகம் கிடையாது ஸோ அதனால் ஒப்பிட்டு சொல்ல முடியாது ஸோ அது அது ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதனுடைய புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு இருக்கும் மனுஷன் அளவுக்கு இருக்குமா இல்லை மனுஷனோட குறைவாக இல்லை மனுஷனோட அதிகமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படி கம்பேர் பண்ண முடியாது மனுஷனை விட புத்திசாலினும் இல்லை மனுஷனுக்கு குறவும் கிடையாது அப்படி வேணால் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ஏன் வந்து உனக்கு அது பிடிக்கும் என்ன என்ன காரணத்தினால அது பிடிக்கும் என்ன அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டால் சே அந்த இனத்துக்குள்ளே போட்டியே கிடையாது அந்த இனத்துக்குள்ளே போட்டி கிடையாது அடிதடி கிடையாது அது பாட்டு ஜாலியாக இருக்கீங்க அது தேர் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மிருகம் அது அது வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மிருகம் அது அது வந்து எல்லாம் ஒன்றா தான் வந்து வேலை செய்யும் அது 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 பாட்டுக்கு இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றும் அடிச்சிக்காது ஜாலியாக இருக்கும் அந்த பாட்டுக்கு பயங்கர பீஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்போது நீங்கள் உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது இந்த ப்ரூலில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் இந்த மிருகங்கள் கூடலாம் விளாடுவோம் ஜாலியாக இருக்கும் நாங்கள் அந்த விளையாடுறதுக்கெல்லாம் எப்படி விளையாடுவீங்க எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா நாங்கள் வந்து அது கட்டி பிடிச்சிக்கணும் அது கூட இப்படி தூக்கி வச்சு விளையாடணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட எனர்ஜியை வந்து ஒரு உருவமாக நாங்கள் வந்து அந்த எனர்ஜியை மாற்றிக்குவோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதனுடைய உணர்வுகள் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் வந்து அதனுடைய சக்தி வடிவமாகவே இருந்தால் அதனுடைய மூளைக்குள்ளே அப்படி எங்களுடைய சக்தி இது பண்ணும் பொழுது இப்போ அதுவும் நாங்களும் பேசுகிற மாதிரி ஒரு 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 அமைப்பு அந்த இடத்துல இருக்கும் அப்போது என்ன என்ன கம்யூனிகேட் பண்ணிக்குவீங்க அந்த ஆர்டர் அப்படிங்கிறது வந்து என்ன இது பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதில் என்ன பாருங்கள் அந்த ஆர்டர் அப்படிங்கிறது ஒன்று அடிச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல ரொம்ப அமைதியான ஒரு சாந்தமானது அந்த ஆர்டர் வந்து இந்த மனித ஆன்மாக்களுக்கு வந்து அவர்களுடைய அந்த அமைதியான மனுவ சொல்லித் சொல்லித்தருது நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் நம்ம வந்து இந்த ஹியூமன் பாடியில் இருக்கும்பொழுது நம்ம வந்து எப்படி அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி அந்த கோ எக்ஸிஸ்ட் ஆகணும் அந்த சண்டை போடாமல் இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு அமைதியான ஒரு மனோ நிலையை அந்த குட்டி மிருகம் வந்து இந்த மனித ஆன்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்குது ஸோ ஏன்னா அதனுடைய மூலம் அந்த மாதிரி இவங்க போய் அதை டேமேஜ் பண்ணுறதில்ல அது வரைக்கும் சந்தோஷம் அந்த ஆன்மா வந்து இவங்களுக்கு அந்த அந்த புரு ஆர்டன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தருது ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் எங்களுக்கு ஜாலியான ஒரு ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கூட நடக்குது ஸோ இது மாதிரி இவங்கெல்லாம் மாஸ்டர் எக்ஸ்ப்ள எக்ஸ்ப்ளோரர்ஸ் இல்லாட்டி மாஸ்டர் நேவிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதாவது இந்த ஆன்மாக்களை கூப்பிட்டு போகிறவங்களும் இவங்க தனியாக போகக்கூடிய ஆட்களும் நம்ம அடுத்த பதிவு ஒன்று பார்க்க போகிறோம் அது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான ஒரு பதிவு தான் காரணமாக தான் சின்னதாக பதிவு போடுறேன் ஏன்னா அதுக்கு அடுத்து வர்றது ரொம்ப ஒரு பெருசாக டீட்டெயில்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பர்ட்டிகுலராக இந்தியாவை பற்றியும் ஜப்பான் பற்றியும் ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க ஸோ அதனால் அதை நான் தனியாக சொல்லியே ஆகணும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் அந்த காரணத்தினால அடுத்த வீடியோவில் ஒரு கண்டென்ட் சொல்லுவோம் ஆனால் அந்த கண்டென்ட் சின்னதாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் இன்னும் அந்த மாஸ்டர் நேவிகேட்டர் முடியலை ஸோ அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த நேவிகேட்டராகவோ இல்லை மாஸ்டர் எக்ஸ்ப்ளோராகவோ இருப்பீங்களா நீங்கள் ஒரு ஹையர் சோலா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க மேபி இதுலேயே உங்களுக்கு ஒரு கம் கன்வின்ஸ் ஆகிட்டிங்க அப்படின்னு சொன்னா தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க தெரிந்து கொள்ளலாம் யா ஸோ இதுதான் இன்னைக்கு உண்டான செய்தி புரிச்சிருந்திருக்கும் ஆகிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள் நான் இருந்து இருந்திருப்பானே நன்றி